ശുദ്ധം ഭാഗീരഥീ ജലം ശുദ്ധം ഭാഗീരഥീ ജലം ശുദ്ധം വിഷ്ണുപദധ്യാനം ശുദ്ധം ഏകാദശീ വ്രതം ശുദ്ധം ഭാഗവതസ്യ അന്നം ഉലഹത്തിലെ എതെല്ലാം ശുദ്ധം മഹാൻകൾ ചൊല്ലാം എത് ശുദ്ധം ശുദ്ധം ഭാഗീരഥീ ജലം ഗംഗാജലത്തെക്കാട്ടിലും തൂയ്മയാണത് ശുദ്ധമാണത് ഉലഹത്തിലെ വേറെ ഒന്നും കിടക്കുന്നു. അതിൽ എന്നാ റേഡിക്ക് പറയുമ്പോ കാശികളെ നിൽക്കുന്ന മെനക്കെട്ട് വെളിനാട്ടിൽ നിന്ന് ആളെ വരവഴിച്ച് ഗംഗാജലത്തെ ശുദ്ധം പണ്ടാണോ ഇത് എഴുതി ഉരുപ്പട പുറകാണ്. നമ്മയെല്ലാം ശുദ്ധം പണ്ണ കൂടിയ അന്ത ഗംഗയും ഇന്ന പക്ഷങ്ങൾ ശുദ്ധം പണ്ണ പുറം നടക്കുന്ന കാര്യമാ. பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் வெளிநாடுகள் இருந்து வந்தான். இந்த காசியில கங்கக்கரையில ஐந்து கட்டங்கள் இருக்கு. கிரமமா எப்படி காசிக்கு போகணும் என்று சாஸ்திரம் சொல்றது. நானும் காசிக்கு போயிட்டு வந்தேன் போகப்படாது முறை இருக்கு. முன்னாடி ராமேஸ்வரம் போகணும், அங்க சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணணும். 108 புண்ணிய தீர்த்தங்கள் ராமநாத சுவாமி சன்னதியில் இருக்கு. 108 ஸ்நானம் பண்ண முடியாவிட்டா கூட அந்த கோட்டி தீர்த்தம் கடைசியில கோடியில் இருக்கு. அதுல ஸ்நானம் பண்ணி விட்டு சமுத்திரத்திலிருந்து அந்த வெள்ளையா மணல் இருக்கும், அந்த மணலை எடுத்துக்கொண்டு காசிக்கு போகணும். காசியில மணிகர்ணிகா கட்டம் முக்கியமான கட்டம். விஸ்வேஷம் மாதவண்டுண்டிம் தண்டபாணிஞ்ச பைரவம் வந்தே காசியம் குஹாம் கங்காம் பவானிம் மணிகர்ணிகாம். ஐந்து கட்டங்கள முக்கியமான கட்டம் மணிகர்ணியா கட்டம். அங்க போய் ஸ்நானாதிகளை பண்ணி இந்த மணலை அந்த மணிகர்ணிகளை கரைச்சு விடணும். பிறகு அதற்கப்புறம் அலகாபாத் போய் திரிவேணி சங்கமத்தில் சுத்த கங்கை தனியா வர ஒரு பக்கம் யமுனை வருவாள் பார்த்தா தெரியும் தெளிவா இருக்கும். ஒரு பக்கம் கங்கை வருவாள் அடிச்சுட்டு வருவாள் வண்டல் அடியில அந்தர்வாகினியாக சரஸ்வதி போறாள். கங்கை யமுனை சரஸ்வதி மூன்று தீர்த்தங்களும் சந்திக்கிற இடம் அந்த அலகாபாத் பிரயாகர் சொல்லுவாள். அங்க போய் கங்கா தீர்த்தத்தை சென்று மறுபடியும் ராமேஸ்வரம் போய் ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணினால் அதான் காசி யாத்திரை பூர்த்தி. மகான்கள்லாம் பெரியவாள்லாம் இதை ஏண்டா ஏற்பாடு பண்ணான்மா. நான் பொழுது போகலையா அவனுக்கு. இப்பதான் பஸ் ட்ரெயின் இப்படி எல்லாம் போடுது. அந்த காலத்தில் எல்லாம் மொத்தம் நடந்து போயாகணும். இந்த வடக்கு தெற்கு பேதம் நம்ம விட்டு விலகணுங்கிறதுக்காக மகான்கள் பண்ண ஏற்பாடு என்ன அழகு பாருங்க பாரத தேசத்துல. ஆமா, ஆனா என்ன சொல்லுங்க, இந்த தெற்கு இருக்க நம்ம ஊர் வஸ்தி தான். நம்ம ஹிந்தி பாட்டையும் கேட்போம், கன்னட பாட்டையும் கேட்போம், மராட்டி பாட்டையும் கேட்போம், குஜராத்தி பாட்டையும் கேட்போம். அந்த பசங்க நம்ம பாட்டை கேட்க மாட்டோம். அவன் பாட்டை பாடின வா அனையோடு சரி, அப்புறம் வரமாட்டான். ஒரு வயல் எல்லா பாட்டையும் கேட்கிற சமத்துவ புத்தி குறிப்பா இந்த தமிழனுக்கு சார் சொல்லப்படாது. வசதியான வந்தா ஏன் எல்லாத்தையும் ரசிக்கிற தன்மை. ஏண்டா சவுத்த வசதியா சொல்லுன்னா எனக்கு வடக்க பிடிக்காதுன்னு அர்த்தம் இல்ல. இந்த மேப்பை பாருங்க, இந்தியா மேப்ப பாருங்க, அங்கங்க குறைஞ்சு வருது. மேலதான் குறையுது, கீழே குறையவே இல்லை. இன்னும் இந்தியா மேப்ப பழைய மேப்பு, மேலதான் குறைஞ்சிக்கிறது கீழே குறையல. இந்த கீழ இருக்கிற மேப் எப்படி இருக்கு பாருங்க. இந்த பெண்ணிட்ட மெட்ராஸ் ஓரம் அது கன்னியாகுமரி ராமேஸ்வரம் அப்படி வந்து கேரளாலாம் வரும்போது இந்த கையை பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். அதாவது ஒரு கையை இப்படி வச்சிருப்பாங்க. என்னதான் கொடுக்கிற மாதிரி அர்ப்பணம் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம கிட்ட உள்ள விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் அர்ப்பணம் பண்ணியே பழக்கப்பட்டு. தென்னாட்டில் உள்ளவனுக்கு ஒரு குவாலிபிகேஷன் இருக்கு, பாராட்ட போனோம். அவன் எல்லா பாஷையும் பாடுவான். இந்துஸ்தானி பண்ண அந்த ஊர்க்காரன் மாதிரியே பாடுவான். அந்த ஊர்க்காரன் ஒரு தியாகராஜ கீர்த்தன பாட சொல்லு ஊற விட்டே ஓடி போயிடுவான்.
அந்த பழைய காலத்திலேயே வடக்குல உள்ளவன் தெற்குல உள்ளவன் வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் பாரத தேசத்தை சேர்ந்தவர்கள் என்று எண்ண வேண்டும் என்று இப்படி சம்பிரதாயத்தை அமைத்துக் கொடுத்தார்கள். தெற்கு உள்ளவனுக்கு காசி யாத்திரா போகணும்னு வச்சான், வடக்க உள்ளவனுக்கு ராமேஸ்வரம் யாத்திரா போகணும்னு வச்சான். அதாவது ஒருவருக்கொருவர் இங்கும் அங்கும் சென்று பரமாறிக்கொள்ள வேண்டும் என்று அந்த காலத்தில் மகான்கள்லாம் ஒன்னு ஏற்பாடு பண்ணினா புத்தியல் திறமை இருக்கு. ஆனா இப்ப உள்ள பசங்கள் நம்ப மாட்டாங்க, என்ன கேப், புத்தியில தான் கேப் உனக்கு, ஜென்ரேஷன் கேப். சூரியன் கிழக்க தான் உதிக்கிறான் சொல்ற மாதிரி, தென்னமரம் தேங்காய் அதாவது அப்படிதான் இருக்கு, பச்சையா தான் இருக்கு, ஆகாஷம் அப்படிதான் இருக்கு, கீழே தான் இருக்கு, பூமி அப்படிதான் இருக்கு, தேவன சுத்தது, பதினஞ்சு நாளைக்கு வருது அமாவாசை வருது, பதினஞ்சு நாளைக்கு வருது பௌர்ணமி வருது, சந்திரன் ஆகாஷம் தான் இருக்கான், பூமியில வரல, இன்னைக்கு வரப்போறோம். கேட்டா ஜெனரேஷன் கேப், என்ன ஜெனரேஷன், புத்தியில கேப் வந்துடுச்சு. பெரியவா சொல்றத கேட்கறது இல்லை, மகான்கள் சொல்றத கேட்கறது இல்ல, சாஸ்திரத்துல நம்பிக்கை கிடையாது, வேதத்துல நம்பிக்கை கிடையாது, சத்தியத்துல நம்பிக்கை இல்ல. இவனுடைய நம்பிக்கைகளை வீணடிச்சுட்டோ கேட்டா அதெல்லாம் பொய்யம்மா. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்க, இந்த பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் ஒண்ணு பாக்குறோம்னு, என்னதான் பத்தாம் பசித்தனும் ஜெனரேஷன் கேப்னு சொன்னா கூட கல்யாணம்னு ஒண்ணு வச்சுட்டா சார், ஒரு நல்ல முகூர்த்தமா பாருங்க, ஏன் ஜென்ரேஷன் கேப் பண்ணிட்டு போறது தானே, காலி கட்டம் தானே, இழுத்துன்னு போறது தானே, இந்த கணக்கு காதல்னு ரெண்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு, பாவம் தெரியாதோ, கணக்குன்னு ஒண்ணு காதல்னு ஒண்ணும், அப்படி உள்ளவனும் பஞ்சாங்க பாக்கலாம். குருஜி கணக்குக்கும் காதலுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டான, சத்தியமா ஒப்பனான உண்டு, என்ன பதினெட்டோட பதினாற கூட்டினா எவ்வளவு, பதினெட்டோட பதினாற கூட்டினா முப்பத்தி நாலு, இது கணக்கு, பதினெட்டு பதினாற கூட்டிட்டு போயிட்டா காதல், அவ்வளவுதான் ஒத்துமை. பதினெட்டோட பதினாற கூட்டினா கணக்கு, பதினெட்டு பதினாற கூட்டிட்டு போயிட்டா காதல். அந்த லெவல்ல உள்ளது கூட பஞ்சாங்கம் பாரு, நல்ல நாளா பாரு அப்படிங்கிற. ஆக பஞ்சாங்கத்துல எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. இந்த பஞ்சாங்கம் எப்ப ஏற்பட்டது, நேற்றுக்கு நீயும் அமெரிக்காவில் என்ன இப்போ லிண்டனை வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க இல்லையே, எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம தேசத்துல வாழ்ந்த புத்திசாலிகள் மேதாவிகள், அதாவது கிருத்தயுகத்திலிருந்தே பஞ்சாங்க ஆரம்பம், கலியுகம் ஆரம்பிச்சு இப்பதான் ஐயாயிரத்தி பதினாறு வருஷம் ஆறுது, அதுக்கு முன்னால லட்சோப லட்சம் வருஷங்களுக்கு முன்னால இந்த பஞ்சாங்கம், இந்த பஞ்சாங்கம் எழுதுறவா எப்படி இருப்பா, அந்த கிராமத்தை விட்டு வெளியில போக மாட்டான். இன்னைக்கும் பஞ்சாங்கம் எழுதுறானே கணக்கு பார்த்து அவன் பராணம் பண்ண மாட்டான், இன்னொரு ஊருக்கும் போக மாட்டான், அவ்வளவு ஒரு தீவிரம் சாஸ்திரம், வெளியில போனா பாபம் வந்துருமோ என்ன பயந்து கண்டு கிராமத்தை விட்டு வெளியிலேயே போக மாட்டான். இன்னைக்கு எத்தனையோ பேர் அந்த கிராமத்தை விட்டு வெளியில போகாம இருக்கா இருக்கா, அவ எழுதுறதுதான் பஞ்சாங்கம். உட்கார்ந்துகிண்டு என்னமோ கணக்கு பண்ணுவேன், திங்கக்கிழமை இன்னைக்கு அம்மாவாசை சந்திரன் தெரியாது, புதன்கிழமை இன்னைக்கு பௌர்ணமி, அடுத்தபடியா பதினஞ்சு நாள் கழிச்சு பௌர்ணமி தெரியும், இத்தனாம் தேதி இன்ன கிழமை இத்தனை மணிக்கு சந்திர கிரகணம், சூரிய கிரகணம்மா. அவன் ஒரு காலேஜுக்கு போல ஒண்ணுக்கும் போல, உட்கார்ந்த இடத்துல எழுதுறான் அன்னன்னைக்கு அந்த சந்திர கிரகணம் வருது, சூரிய கிரகணம் வருது. அப்போ அந்த காலத்துல உள்ளவன் முட்டாளைய, நமக்கு வெள்ளிக்கிழமை எப்ப வருதுன்னு காத்துட்டு இருக்கோம் இந்த ஊர்ல, அப்ப அது பஞ்சாங்கம் இல்லையா, எல்லா நாளும் வெள்ளிக்கிழமை நினைச்சுக்கிய ஊருக்கு போக வேண்டியதுதான். ஆக வெள்ளிக்கிழமை வருதுன்னு வியாழக்கிழமை சாயங்காலத்துக்கு தயார் பண்ணிக்கிறேன். அப்ப இந்த வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை எதுல வருது, பஞ்சாங்கத்துல தான் வருது. இப்பேற்பட்ட பஞ்சாங்கத்தை எழுதின மகான்கள், வடக்கல உள்ளவன் தெற்குல உள்ளவன் அந்யோன்யமா வாழணும்னு அன்னைக்கு வடக்கல உள்ளவனுக்கு ராமேஸ்வர யாத்திரையும் தெற்கு உள்ளவனுக்கு காசி யாத்திரையும் வைத்துக் கொடுத்தார்கள். இப்படி காசிக்கு போன போது பஞ்சகங்கா ஸ்நானம் என்று பெயர். ஐம்புலன்களினாலே சம்பாதித்த பாவங்களை ஐந்து கட்டங்களிலே ஸ்நானம் பண்ணி போக்க வேணும். ஒரு பக்கம் அசி என்னும்படியான ஒரு நதி வருது, இன்னொரு பக்கம் வருணா வாருணை வருணை என்ற இன்னொரு நதி வருது. இந்த வருணை நதிக்கும் அசி நதிக்கும் மடி நடுவுல உள்ளதுக்கு பேர் தான் வருணை அசி வாராணசி. இந்த காசிக்கு வாராணசி என்று புராணத்தில் பேர்.
அங்க அசி என்ன முடியாது காட், அதுல ஸ்நானம் பண்ணணும். அதுக்கு அடுத்தது திரிலோச்சன காட் ஒரு இடம், சாக்ஷாத் பரமேஸ்வரன் மூன்றாவது கண்ணிலிருந்து விழுந்த ஆறு துளிகள்ல சரவண பொய்களை போற போது அந்த வழியா போச்சான். அதனால இந்த திரிலோச்சன காட்னு பேரு, பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய திரிலோச்சன காட்ல ஸ்நானம் பண்ணணும். அப்புறம் தசாஸ்வமேத காட், அஸ்வமேதையாக பண்ண மகாராஜா கண்ணா ஸ்நானம் பண்ண இடம் தசாஸ்வமேத காட். அதுக்கப்புறம் இந்த வருடிக்கு போகணும், அது பஞ்சகங்கான்னு சொல்லுவான். முடிஞ்சு கடைசியில மணிகர்ணிகளை வந்து ஸ்நானம் பண்ணணும். இப்படி ஐந்து கட்டங்களையும் ஸ்நானம் பண்ணிவிட்டு துண்டி கணபதி இருக்கார், அவரை தரிசனம் பண்ணணும். விஸ்வநாத பெருமாள் சுவாமி தரிசனம் பண்ணணும். அன்னபூர்ணா, விஷலக்ஷி, தண்டபாணி, காலபைரவர் இவரை தரிசனப்பட்டு ஊருக்கு எல்லையில துர்க, அதுக்கு எல்லையில ஒரு சேரி காலனி, அங்க ஒரு கோவில் இருக்கு, அதை தரிசனம் பண்ணதான் காசி யாத்திரை பூர்த்தி. அந்த அம்மாவுக்கு கௌடி அம்மன் பேர். காசிக்கு போறவன் எல்லாம் ஒரு பயலாவது இந்த மாதிரி பண்றதே கிடையாது. போவான், வாத்தியாண்ட ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஐயாயிரமோ பத்தாயிரமோ கொடுப்பான். அப்பாவுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ ஒரு தர்ப்பணத்தை சேட்டத்தை பண்ணுவன். ஓட்டல்ல தும்ப நல்லா பண்ண மடியா சாணம் பண்ணா போயிட்டு தும்பா, இது போறது பண்ணிவிட்டு ஊருக்கு வந்துடுவான். காசியில கவுடியம்மன் ஒரு சன்னதி இருக்கு, அது பரச்சேரியில காலனியில இருக்கு, ஹரிஜனங்கள் வாழ்கின்ற இடத்துல இருக்கு. அவளை போய் தரிசனம் பண்ணாதான் காசி யாத்திரை பலன் தெரிஞ்சுங்கோ. தெரிஞ்சுக்கல என்ன ஆறு இந்த கௌடி அம்மன் அப்படின்னா, ஆச்சாரியாள் காலத்துக்கு முன்னாடி இருந்தவள், ஆதிசங்கரர் காலத்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தென்னாட்டில் இருந்தா அவள். இப்பவே ஒரு இப்ப கிராமத்துக்கு போனா கூட இந்த அம்மானிகள்லாம் பார்த்தீங்கன்னா பழைய அம்மானிகள் ரொம்ப மடி, ஆச்சாரியம் மேலப்பட்டதாக கொடுத்தேன் தண்டா குடிச்சிட்டு வந்தேன் மடி அப்படி. அவள் ரொம்ப ஆச்சாரம், அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடினா புடவை நினைஞ்சு விட்டா மடி குழஞ்சு போட்டு மறுபடியும் ஸ்நானம் பண்ணுவள், உட்காண்டா ஸ்நானம், நின்னா ஸ்நானம், காத்து போட்டா ஸ்நானம், அப்படி ஒரு பிரகிருதி. இவ காசியில போய் கடைசி கால பிராணம் விட்டு அங்க போன விஸ்வநாத் அப்பெல்லாம் இந்த வீடு மாடு கோவில் கிடையாது, ஏதோ ஒரு மூலைதான் பகவான் விஸ்வநாதர் கோயில் மட்டும் உண்டு. அந்த பூசாரி அவன் வீடு எங்கேயோ இருக்கும், இவன் மூளைக்கு ஒரு வீடு. அதாவது இப்ப வர்றபோது நம்ம ராஜாமணியா அவரோட வந்துட்டு போது சொன்னார், ஒரு காலத்துல 80 ஆண்டுகளுக்கு முன்னால ஒண்ணுமே கிடையாது குருஜி, அப்படியாக்க இப்படியாக்க இந்த சுல்தான் வந்தர் பாட்டம் ரொம்ப நல்லது பண்ணியிருக்கார், நிறைய ரோடெல்லாம் போட்டு லைட் எல்லாம் போட்டு அப்படின்னு சொல்லிடலாம். நான் இன்னும் இந்த பனையமா போறதுக்குள்ள கலியுக பொறியா தான் இங்க என்ன நடக்க போகுதுன்னு கேட்டுதான் போறேன். ஆக இந்த ஊரனுடைய பெருமைகள் எல்லாம் அவாவா அனுபவிச்சு எல்லாருமே இந்த சுல்தான வாழ்த்துல ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் அந்த அளவுக்கு ஜனங்களுக்கு அவர் நல்லது பண்றாருன்றது புரியறது. நம்ம ஊர் சுவாமியை கொண்டு வந்தா கிழிச்செறிகிற ஊர் இல்லை எதுவும் கேட்டேன், அப்பவே ரொம்ப திருப்தி சேவமா இருக்கட்டும். அவ என்ன பண்ணா ரொம்ப மடி, தினம் காசிக்கு ஸ்நானம் பண்ணுவாள், கரையில வருவாள், விஸ்வநாதனுக்கு ரொம்ப ஜத்த விட்டு அபிஷேகம் பண்ணுவாள், திரும்பி போவாள் அப்படிவாள். சுவாமி பார்த்துனா இந்த சன்னதிக்கு ஒன்றும் இந்த மடி ஆச்சாரம் இந்த சனியினை இது விடாம இருக்க, இதுக்கு புத்தி கற்பிக்கணும்னு தீர்மானம் பண்ணான் பரமாத்மா. ஒரு ஹரிஜனன் வேஷம் போட்டிருந்தான் அவன், நினைச்சா ஹி கேன் எக்ஸிஸ்ட் ஹிம்செல்ஃப் வாட் எவர் வே தட் ஹி லைக்ஸ். ஒரு ஹரிஜரன் மாதிரி வேஷம் பண்ணா இந்த அம்மா வெடிகால ஸ்நானம் பண்ணிட்டு வரவாயிரம் சம்பவம் சுப்ரஜலம் மேல போட்டுப்பான். மேல போட்ட உடனே வந்ததே கோபம் கட்டாரம் போதான், குடிச்சிட்டு வரேன் மேல போட்டியே அப்படின்னா மறுபடியும் திரும்பி போனா நெஞ்சில ஸ்நானம் பண்ணா மறுபடியும் வர காத்துருக்கான் சாமி பராஜயத்துல. மறுபடியும் எழுத்தாப்புல போன மேல போட்டான், நாசமா போக நாசமா போக, நீ உருப்படவே மாட்டேன், என் தலையெழுத்து உடம்புக்கு முடியல. மறுபடியும் ஒரு 100-150 ரூபா ஸ்நானம் பண்ணா இவன் ரெடியா நிக்கான். ஒவ்வொரு ட்ரிப்பும் ஸ்நானம் பண்ணே மேல படுறான் வேணுமணின்னு. கடைசி நேரம் முறுக்கல கையில சொம்பு வச்சுட்டு இருந்தா அந்த சொம்புனால ஒரு நெத்து நத்தினாலாம் அவனை பகவான அடிச்சுட்ட. அடிச்ச உடனே அந்த அடிய வாயின சுவாமி தரிசனம் கொடுத்துட்டான் அவளுக்கு. சாட்சாத் பரமேஸ்வரன் கைலாசபதி நிக்கிறார் உடனே விழுந்தா கதறினா அழுதா, ஐயோ சுவாமி நீதான் வரேன்னு தெரியாத போயிட்டே அடிச்சுட்டேனே கோவிச்சுட்டேனே, உன்ன தரிசனம் பண்றதுக்கு லோகத்துல எத்தனை பேர் காத்துட்டு இருக்க அப்படி இருக்கிற போது நீ மேலப்பட்டா எனக்கு புண்ணியம்னா நான் பாவனம்னா மறந்து போய் இப்படி அசட்டுத்தனமா இருந்துட்டேனே. எப்ப இந்த அசட்டுத்தனம் உனக்கு வந்ததோ
கலியுகம் முடிகின்ற வரையில் உனக்கு கைலாசம் கிடையாதுன்னு சுவாமி. கலியுகம் முடிகின்ற வரையில் இன்னும் கொஞ்ச காலத்தில் உடலை விட்டு உன் ஆவி பிரிய போறது, பிசாசாக இந்த காசியை நீ சுற்றி கொண்டு இரு, உனக்கு நல்ல கதி கலியுகத்துக்கு அப்புறம் தான். சுவாமி இருக்கிற ஊரை விட்டுட்டு தெற்கே இருந்து வடக்கு வந்து உங்ககிட்ட முக்தி அடையணும் தானே வந்தேன், இப்படி பண்ணிட்டேன், கவலைப்படாத. எப்ப இந்த ஹரிஜனன் மேலப்பட்ட உடனே மடி குறைச்சல் சொன்னையோ அந்த ஹரிஜன காலனியிலேயே போய் நீ கொடுத்தன பண்ணு. இந்த காசிக்கு வரவன் காசியில எல்லா கஷேத்திரங்களையும் தரிசனம் பண்ணி புண்ணியம் சம்பாதிப்பான். புண்ணியம் சம்பாதிச்சுட்டு காசியை விட்டுட்டு போற போது உன்னை தரிசனம் பண்ணாத போனான்னா அவன் சம்பாதிச்ச காசி பலம் முழுக்க உனக்கு வந்துடும். இதை சேர்த்துண்டு நீ கைலாசத்துக்கு வரணும் சுவாமி. அதனால இப்பவும் சொல்லி வைக்கிறேன், அதாவது காசிக்கு போனா ஜெயமே ரயில் ஏறி வந்தேள், பிரயோஜனமே இல்லை. சம்பாதிச்ச பலம் அங்கேயே புகையோட புகையா ட்ரெயின்ல போயிடும். அந்த கவுடியம்மனை போய் தரிசனம் பண்ணணும் காரணம் கேட்டா கவுடியம்மன் கோயில் சொல்லுவா தெரியும். அந்த ஹிந்தியில கவுடின்னு சொன்னா ஷோவின்னு அர்த்தம். இவ பேர் ஆக்சுவலா இவ பேர் கௌரி அம்மா. அது நாளோட இந்த பசங்க இந்த இதுக்கு போனா வச்சுங்கோ, பெங்கால் இந்தியாலாம் போனாக்க ஜெகந்நாதன் அழகமா சொல்ல மாட்டான், ஜெகந்நாத்மா. அதே மாதிரி இந்த பரோடான் இருக்கு, அவன் படோராம்மா, வடோராம்மா. அதே மாதிரி இந்த கௌரி அம்மாவை நாளில் பழக்கத்தில் இருந்தா கௌடி அம்மா, கௌடி அம்மா, கௌடி அம்மா எல்லாம். இன்னைக்கு நான் சோழி விற்பான் வாசல்ல ஒரு அகல்ல, அது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கொடுத்து வாங்கி இந்த சோழி எடுத்து அந்த அம்மாண்ட போய் சொல்லணும். என்ன சொல்லணும், சோழிய போடுற போது காசி பலம் ஹம்கோ கௌடி பலம் மாக்கோன்னு சோழியை விட்டுறியணும். வேற ஒண்ணு இதனால அங்க உள்ள ரெண்டு ஏழைகள் பிழைக்கலாம். இதெல்லாம் எதுக்கு பண்றான்னா, நீங்க தர்மம் பண்ணுனா நேர பண்ணுவேளோ மாட்டேளோ அன்னைக்கே பெரியவாளுக்கு தெரியும். இப்படி சோழி கிழிய வச்சு உங்களை ஏமாத்தி எப்படியாவது நீங்க உங்களை தர்மம் பண்ண வைக்கணும்னு பெரியவாளுக்கு எண்ணமே தவிர, நீ போட்ட உடனே இந்த சோழியை போட்ட உடனே பாவம் போயிடுதுன்னு நினைக்காதீங்க. எப்படியாவது தர்மம் பண்ணணும். ஒரு கல்யாணம் காட்டி ஒரு ஹோமம், ஒரு கணபதி ஹோமம், ஒரு சுதர்சன ஹோமம் இதெல்லாம் வைக்கிற போது எதுக்குன்னா என்னவோ மந்திரம் சொன்ன உடனே நேர கைலாசபதி வந்து என்ன வேணும் கேட்கிறானா, இல்ல இதுல ஒரு பத்து பேர் சாப்பிடுவன், அன்னதானம் நடக்கும், பத்து பேருக்கு தட்சிணை கொடுப்பேன், அது ஏழையா வள்ளுவன் எடுத்துட்டு போவன். இந்த மாதிரி நீ அன்னதானம் பண்ற போது சில சமயம் மகான்கள் மாறு வேஷத்துல வந்து சாப்பிட்டு போவா, மகான்கள் உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி ஒரு கவலை சோறு வயத்துல போடுத்துன்னா முன் ஏழு பின் ஏழு பரம்பரை நல்ல கதி அடையும். ஆகையினால அந்த ஜலம் இருக்க பாகியிருந்த ஜலம் சுத்தம். இன்னைக்கும் பாருங்க கங்கை ஜலத்தனி என் வீடு செம்ம சொம்பல போட்டு கொண்டு வைங்கோ, பத்து வருஷம் ஆகட்டும் அதை உடச்சி பாருங்க நாராது. அதே நம்ம மாத்திரை நம்ம வடிகட்டின ஜலத்தை எடுத்து வைங்க, மூணாவது நாள் ஊரை விட்டே கிளப்போம். அதனால கங்கை ஜலம் அவ்வளவு சுத்தமானது. சுத்தம் பகீரதி ஜலம் சுத்தம் விஷ்ணு பத தியானம். மகாவிஷ்ணுவனுடைய திருவடிகளை நினைச்சுட்டா போருமா நீ சுத்தமாயிடுவேன். வேதம் சொல்லிட்டு நான் சொல்லல, வேதம் போய் சொல்லாத ஒன்னும். ஏன் விஷ்ணுவை தியானம் பண்ணணும், சிவபத தியானம் சொல்லப்படாதனா, எல்லாம் ஒண்ணுதான். இந்த கங்கையானவள் விஷ்ணுவனுடைய திருவடியிலிருந்து புறப்பட்டவள், சுத்தம் விஷ்ணு பத தியானம். இன்னும் என்ன சுத்தம், சுத்தம் ஏகாதசி விரதம். அம்பரீஷ சக்கரவர்த்தி சரித்திரத்தில் ஆரம்பித்த தாசர் வாழ் ஓடி போயிடுவார். அம்பரீஷன் இருந்த ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும் அனைவரும் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கலாம். ஏகாதசி காத்தால பத்து அடை, ஒரு பூஜா காஃபி முழுங்க முழுங்க, ராத்திரி இந்த உசிலின்னு ஒண்ணும், அப்படி உப்மாவும் இல்ல களியும் இல்ல, ரெண்டு கட்டம் அதுக்கு பேரு உசிலின்னு பேரு. அது ஒரு இலை நிறைய வச்சிருந்து முடிய வேலை எனக்கு ஏகாதசி ஒண்ணும் இந்த பாட்டி அண்ணன் முழுங்க முழு சின்னப்பட்டு இந்த பலகாரம் பண்ணியே அம்பியான முழுங்கிருக்காவோ. தசமின்னைக்கு ராத்திரியே சாப்பிடக்கூடாது. முதல் நாள் தசமின்னைக்கு பகல் சாப்பிடணும், ராத்திரி சாப்பிடக்கூடாது, வயிறு காலியா இருக்கணும். ஏகாதசி சூரிய உதயத்திற்கு முன்னாலே எழுந்திருக்கணும். பிரம்ம முகூர்த்தம் சூரிய உதயம் எத்தனை மணிக்கோ அதிலிருந்து ஒரு மணி நேரத்திற்கு முன்னால உள்ளதுக்கு பேர் பிரம்ம முகூர்த்தம் பேர்.
எழுந்து ஸ்நானம் பண்ணி அவரவர்கள் வர்ணாசிரம தர்மத்திற்கு ஏற்ப அனுஷ்டானங்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் முடித்து அன்னைக்கு முழுக்க ஜலபானம் பண்ணாமல், குருஜி அன்னைக்கு முழுக்க ஜலபானம் பண்ணப்படாது இல்லையா? பண்ணப்படாது. ஒரு பய போனா மெட்ராஸ்ல லெக்சர் நடந்தது, ஜலபானம் பண்ணப்படாதுன்னு. குருஜி நான் இப்போ நீங்க சொன்னதுல இருந்து ஏகாதசி விரதம் இருக்கேன்மா, ரொம்ப சந்தோஷம்டா, க்ஷேமமா இருப்பேன்னு. அதுக்குள்ள நான் இருக்காட்டில் அந்த பொண்ணு சரஸ்வதி முத்தி, மாமா காபி சாப்பிட்றேன்னு சாப்பிட்றேனே இலை படாங்க என்னடா காபிங்கிற ஜலபானம் தானே பண்ணப்படாது சொன்னேன், காபி சாப்பிடப்படான்னு சொல்லலையே. ஜலபானம்னா எதுவுமே சாப்பிடப்படாது, தண்ணி கூட சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். முழுஷ பட்னியா இருக்கணும், நாராயணன் நினைச்சுட்டே இருக்கணும், வாயில எவ்வளவு முறைகள் பகவானுடைய நாமாவை சொல்ல முடியுமோ சொல்லி மனசுல நினைச்சுட்டு இருக்கணும். அன்னைக்கு ராத்திரி தூங்கப்படாது, அதிகாலையில சூரிய உதயத்திற்கு முன்னாலே நிவேதனம் பண்ணி சுவாமிக்கு நேபத்தியம் பண்ணி சாப்பிட்டு உண்ணும். அன்னைக்கு அப்புறம் துவாதசிக்கு அப்புறம் சாப்பிடப்படாது, இனிமே மொத்தமா ஆரம்பிச்சுக்கலாம். இதுக்கு பேர் தான் ஏகாதசி வருது. அவ்வளவு சுத்தம். இப்ப நான் இதை சாஸ்திர பிரமாணமா சொல்ற பொழுது மகாவிஷ்ணுவனுடைய அனுகிரகம் கிடைக்கும்போதுக்காக சொல்றேன். ஏன்னா நம்ம தேசமே பக்தி உள்ள தேசம், பகவான் பக்தி ஆச்சாரம் சொன்னா அவளுக்கு ஒரு சிரத்த வருமே சொன்னா. இப்ப உள்ள பசங்களுக்கு பக்தி வாட் நான்சென்ஸ், ஸ்டார்விங் எவரி 15 டேஸ், ஐ டோன்ட் பிலீவ் ஆல் திஸ் நான்சென்ஸ். இவன் சொல்றான் திரு கமலாட்சி சயின்டிபிக்கா இப்ப சொல்றேன், 15 நாட்களுக்கு ஒரு முறை உன் வயத்தை நீ பட்னி போட்டாதான் ஆரோக்கியமா இருப்ப. அது ஏன் ஏகாதசி போடணும்னா, சயின்டிபிக்கா ஆராய்ச்சி பண்ணினார்கள் கலிபோர்னியாவில். அந்த ஆராய்ச்சியும் பொழுது நான் இருந்தேன், நன்னா தெரியும். இந்த பூமி வந்து சூரியனை சுற்றிட்டு வருது, பூமி சூரியனை சுற்றுவதோடு அல்லாமல் தன்னைத்தானும் சுற்றி கொண்டு வருகிறது. அப்ப ஒவ்வொரு பிளானட்ஸும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு. இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் அல்லது அமாவாசைக்கு அப்புறம் 11வது நாள் ஒவ்வொரு பிளானட்டும் ஒரு இடத்துல இருக்கு. அந்த சூரிய ரஷ்மியை அவைகள் எல்லாம் வாங்கிக் கொண்டு அதிலிருந்து பல கதிர் வீச்சுக்களை பூமியை நோக்கி செலுத்துகிறது. அந்த ஏகாதசி 11ஆம் நாள் செலுத்துகின்ற அந்த ரேஸ் இருக்க, வயத்தில் ஆகாரம் இருந்தா உனக்கு வேண்டாத வியாதிகளை உண்டு பண்ணும். ஆகியனால இந்த ஏகாதசி இன்னைக்கு பட்னியா இருந்தோ ஆகாரம் சாப்பிடாத, வியாதிகள் வராம நீ சௌக்கியமா இருப்ப. துவாதசி இன்னைக்கு ஏன் சூரிய உதயத்துக்கு முன்னாடி சாப்பிடணும்னா, முதல் நாள் கூட பட்னியா இருந்தா முகாம குழந்தை சாப்பிட்டவங்களுக்குதான் இல்ல. அந்த துவாதசி இன்னைக்கு அந்த ரேஸ் வேகமா அடிக்கிற போது உனக்கு ஜீரண சக்தி தாங்க முடியாது, உடல் கட்டிவிடும். இப்படியெல்லாம் சயின்டிபிக்கா இப்ப சயின்ஸ் சொல்றோம். இந்த சயின்ஸுடைய டிரான்ஸ்லேஷன் சமஸ்கிருதத்தில் சாஸ்திரம். சாஸ்திரம் என்ற வடமொழி சொல்லுக்கு ஆங்கில மொழி பெயர்ப்பு சயின்ஸ். பெரியவா ஏதோ பண்ணாலும், ஆகினால இந்த ஏகாதசி ரொம்ப சுத்தம், பாகீரத ஜலம் சுத்தம். ஆதிசங்கர பகவத் பதால் பெரியவாள் பஜகோவிந்தம் எழுதின பொழுது கங்கா ஜலலப கணிகா பீத சக்ருத பியே நமுரரி சமர்ச்ச பகவத்கீத கிஞ்சித பீத கங்கா ஜலலப கணிகா பீத சக்ருத பியே நமுரரி சமர்ச்ச க்ரியதே தஸ்ய மே நன சர்ச்சா. என்ன அழகா பண்றீங்க பாருங்க. பகவத்கீதா கிஞ்சித் அதீதா கங்கா ஜல லவ கணிகா பீதா சக்ருதபி ஏன முராரி சமர்ச்சா க்ரியதே தஸ்ய யமேன சர்ச்சா. பகவத்கீதா கிஞ்சித் அதீதா, பகவத்கீதைய கொஞ்சம் படிச்சால் போதும். கங்கா ஜல லவ கணிகா பீதா, கங்கை ஜலத்துல ஒரே ஒரு டிராப் நீ சாப்பிட்டா போதும். சக்ருதபி ஏன ஒரு கணம் நீ கிருஷ்ணனை ஆராதிச்சுட்டா போதும், உனக்கும் யமனுக்கும் தேர் இஸ் நோ கான்வர்சேஷன் பிட்வீன் யூ அண்ட் தி காட் ஆஃப் டெத். யமலோகத்துக்கு நீ போவாண்டான்னு வந்தாருங்க. குருஜி நமஸ்காரம். நான் ஆச்சாரியால் சொன்ன இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் சொன்ன ரொம்ப திருப்தி. பகவத்கீதா கிஞ்சித் அதீதா, பகவத்கீதைய கொஞ்சம் படிச்சா வரும் நேள். நீக்கு தலைகள் படம் தினமும் பாராயணம் மட்டும் ஆபீஸுக்கு போறேன். ஆகையினால நேக்கு வைகுண்டம் நிச்சயம் தானே என்றார். இன்னொரு பய வந்தான் சொன்ன, பகவத்கீதா கிஞ்சித் அதீதன்னு
பாராயணம் பண்றதுக்காக சொல்லல, அதீதா என்ற சொல்லுக்கு தெரிந்து கொள்ளுதல் என்ற அர்த்தம். பகவத்கீதையில பகவான் எவ்வளவு சட்டங்கள், எவ்வளவு சாஸ்திரங்கள், மனுஷன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று உபதேசம் பண்ணிருக்கானோ அதில் ஒன்றையாவது நீ பின்பற்றினால்தான் உனக்கு யமலோகம் இல்லை. பாராயணம் பண்ணி முடியாதுன்னா என்ன பிரயோஜனம்? கங்கா ஜல லவ கணிகா பீதா. குருஜி இந்த வார்த்தையை நம்ப முடியா இல்லையா? நான் ஒரு பய என்னடா அப்படின்னு, ஒரு துளி கங்கையை சாப்பிட்டாலே யமலோகம் கிடையாது, மரணம் கிடையாதுன்னு சொன்னாலே. எங்க பாட்டி இந்த டூரிஸ்டோட காசிக்கு போனா குடம் குடமா தண்ணியை குடிச்சு அங்கேயே போயிட்டாங்க. அது கூட என் பின்னால ஒரு சிஷ்ய பிள்ளை, ஒரு துளி தான சாப்பிட சொன்னா குடமா யார் சாப்பிட சொன்னா இவ்வளவு. அதாவது கங்கை ஜலம் சாப்பிட்டு விட்டா அப்பவே நீ உன் பாபத்தை ஒழித்தவனாக ஆகிவிடுகிறாய் என்றால் அதன் பிறகு நீ பாபம் செய்யாமல் இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு சாப்பிடுவோம். கங்கையில லட்சக்கணக்கான ஜனங்கள், அதுவும் தீபாவளி அதுவுமா கங்காஸ்நானம் ஆச்சா? கங்காஸ்நானம் நிஜமாவே கங்கையில காசியில இன்னைக்கு தீபாவளி போனா கூட்டமான கூட்டம். பார்வதியும் பரமேஸ்வரனும் ரிஷப வாகனத்தில் ஆகாசத்தில் போயிட்டு இருந்தா அந்த அம்மா பார்த்தா ஜெகன் மாதா சந்தோஷம். ஆத்துக்கார ஒரு தற்கட்டின என்னடினர் சுவாமி உங்க கருணை என்ன சொல்லுவேன்? லட்சோப லட்ச ஜனங்கள் கங்கையில குளிக்கிறா, கங்கையில குளிச்சவா பாபம் எல்லாம் போறது சொல்லிட்டாலே எத்தனை பேருடைய பாபம் போறது பார்த்தேடா அஷாடு. இதுல ஒண்ணு கூட இன்னும் பாவம் போகலடினா நீங்க தானே சொன்ன கங்கையில ஸ்நானம் ஒண்ணா பாவம் போயிடும்னு இந்த பாரு வேடிக்கைய அப்படின்னா தன்னை ஒரு கிழவனாக மாற்றிக்கொண்டார். அவளையும் கிழவியா போனார். வேணுமே கால் தடிச்சு கங்கையில விழுந்துட்டார். ஐயோ யாராவது காப்பாத்துங்களே, யாராவது காப்பாத்துங்களே என்ற அம்மா கரையில நின்று ஏகப்பட்ட பேர் அவன் கர்க்கத்திட்டுவோம். பலாதித பிராஷித்தம் மத்திய பிரதான விஷயம் ஆதித்யம் தற்பயாமி, ஹோமம் தற்பயாமி, உனக்கு தற்பயாமி, எனக்கு தற்பயாமி, அதாவது விட்டு அவன் இன்னொருத்தன் வந்து நெத்தியாயும் என்னதான் கிட்டுக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் கிடையாது. இப்படி போட்டுட்டு அப்படி போட்டு அப்படி போட்டு உடம்பு போட வீ பூஜை அந்த கொண்டு வச்சு அதுல அந்த பண்டா வேலை இழுத்து விட்டுடுவான். குழந்தை ஏற்கனவே லட்சணம் எங்க கறிக்கு போயிட்டு வந்தா பாக்கிறதுக்கு பயமா இருக்கும். அவன் ஒரு ரெண்டு ரூபாய் வேண்டி இழுத்து விட்டுருவான். இது எல்லாமே உட்காண்டிருக்கு. இந்த கழவனா விழுந்துட்டா சுவாமி, இந்த அம்மா கதரா, ஐயோ எங்க ஆத்துக்கார விழுந்தா காப்பாதுங்களே. ஒருத்தர் வந்தார், அவருக்கு என்ன வயசுன்னு அவன் செண்டாட போய என்ன வயசுன்னு 90 வயசாச்சு போட்டமே கங்கையில போனா புண்ணு ஏமாமி கத்துறாடப்பாவி. ஒரு பயிலாவது இறங்கி அப்ப ஒரு 10-15 பேர் வந்தான். அவன் மனசுல மாமி கவலைப்படாதீங்கோ, நாங்க காப்பாத்துறோம், டே துண்டடுறா வெட்டிடுறா கைக்கடுறா செத்த இருந்தோம்னாலும் பாபமே செய்யாதவன் யாரோ அவன் தொட்டாதான் எங்க ஆத்துக்கார் கரையேறுவர். பாபம் பண்ணினவன் அவரை தொட்டுட்டா பிராணம் கங்கையில போறதுக்குமா இவன் தொட்டாலே போயிடும். அப்படி ஒரு சாபம் அவருக்கு இருக்கு. பாத்து இறங்குங்கன்னா அவன் விலை சுட்டான். இந்த ஜீசஸ் கிரைஸ்டனுடைய ஜீசஸ் ஆஃப் நசரேத் என்னும் முடியான சரித்திரத்துல ஒரு பொம்மநாட்டி தேவடியா காசி தொழில் பண்ணிட்டு இருக்கா கடைசியில அரசாங்கத்துல. அப்பெல்லாம் எப்படின்னாக்க ஸ்டோன் டு டெத் கல்லால் அடிச்சே கொல்லணும். ஊர் கலையில ஒரு பள்ளம் ஒன்று விட்டுட்டான், எல்லாரும் கல்லு அடிங்கட்டான். அப்ப ஜீசஸ் வந்த வழியா வந்தாரா, எல்லாரும் கல் அடிக்கணும். இந்த அம்மா என்ன பண்ண ஓடி போய் கல்லு விழுந்தா எல்லாரும் என்ன கல் அடிக்க வரா, நீங்க தான் காப்பாத்தணும், கவலைப்படாது. ஜீசஸ பாத்தோடனே அவன் நீ எடுத்து இந்த கல்லை அவளை கையை வச்சுட்டா, இப்ப நீங்களா என்ன பண்ண போறேன்னா அவளை அடிக்க போறோம். எதுக்காக கேட்டான். அவன் தேவடியா தொழில் பண்ணா அரசாங்கத்தை தண்டனை கொடுத்துட்டான். இவகிட்ட போகாதவன் எவனா இருந்தான்னு அவன் உள்ள வாங்குவாங்க. ஒரு பய வல்ல திரும்பி போட்டான். பாவம் செய்யாதவன் எவனோ அவன் தொட்டாதான் எங்க வீட்டுக்காரர் பழைப்பார்னா ஒரு பெயர் தொடல. அப்ப அந்த கரையில ஒரு சக்கிலியன் ஹரிஜனன் செருப்பு தச்சுட்டு இருக்கான். அந்த நூல் அப்படி பல்லுல மாட்டிட்டு ஒரு நூல் அப்படி காலில் வச்சுட்டு அந்த ஊசியில குத்திட்டு இருக்கான். அவன்தான், யோ ஐயருடமா ஏன் கத்துற அப்படின்னா, என் வீட்டுக்காரர் விழுந்துட்டா கங்கையில இவ்வளவுதானே அந்த ஐயர் நான் போய் எட்டார மெட்ராஸ் காம போடுறது. நீ போய் தொடாதடா, ஏன் தொட்டா என்னவா? ஒண்ணு இல்ல, பாபம் பண்ணாதவா தொட்டாதான் அவர் பழைக்க முடியும். அவ்வளவுதானே உண்டு நான் பாத்துக்கிறேன். சட்டுன்னு கங்கையில குளிச்சான், போனான், தூக்கின வந்தான். சுவாமி சொன்னார், இவனுக்கு தாண்டி கைலாசம்.
என்ன சுவாமின்னா, கங்கையில முழுகினா பாவம் போயிடும் நம்பிக்கை அந்த பயலுக்கு. முழுகினா என்ன தொட்டான், இதுகள்லாம் மாசக்கணக்கா வருஷ வருஷம் தீபாவளி வந்து ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கு, அதுகளுக்கு இன்னும் நம்பிக்கையில பாவம் போகலன்னு. அதனால நம்பிக்கையோட எவன் ஸ்நானம் செய்கிறானோ அவனுடைய பாவம் தாண்டி போறதுன்னா. அப்படி சுத்தம் பாகீரதி ஜலம் சுத்தம் விஷ்ணு பத தியானம் சகிருதபி என்ன முராரி சமர்ச்சா. ஒரு தடவை கிருஷ்ணான்னு சொன்னா போரும், சுவாமி நான் தினம் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்காம வீட்டுக்கு போறதில்லை, எப்ப பார்த்தாலும் புருஷ சுக்தம் சொல்லிட்டு இருப்பேன், என் வாயில நாராயண நாமத்துக்கு வேற கிடையாது, இப்படி எங்க அப்பாவும் இருந்தால் போயிட்டாரே சொல்ற மாதிரி சொல்லலாம். ஞான சம்பந்தர் சொன்னார், சிவனே என்று சொல்ற போது சொல்லுடாரு அப்படி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போதுவார். பகவானிடத்துல ஆச வரணும், மோக வரணும், பிரியம் வரணும், பாசம் வரணும், லவ் வரணும். நானும் சொல்றேன் சம்போ மகாதேவா, மார்க்கெட்டா வியாபாரமா? சில எக்ஸிபிஷன்ல போனா இங்க பாப்பா அம்மா தாமா தாய் இங்க பாப்பா சீப்பா ரெண்ட நாக்கு நாலு ரெண்ட நாக்கு நாலு யமக்கிங்கிறம் கூட வரமாட்டோம், தொத்தா பாவம் ஓடிடுவோம். சக்கரதா பியேன ஒரு முறை சொல்லுற பொழுதே கிருஷ்ணா என்று சொல்ல நினைக்கிற போதே உன் கண்கள் மல்கணம், நீர் மல்கணம், கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து உள்ள நெகிழணும். ஆண்டவரே என் வாழ்க்கை வீணா போயிடுதே, இவ்வளவு காலம் வீணடிச்சு விட்டேனே, மரணம் என்பது அனைவருக்கும் நிச்சயம், அது எனக்கும் உண்டு, என் மரண காலத்திலே நான் எங்கு போவேனோ ஐயனே, அத்தருணம் நீதான் வந்து என்னை காக்க வேண்டும் என்று கசிந்து உருகே அவனை நினைக்க வேணும். விஷ்ணு சாஸ்திரம் ஆயிரம் ரூபாய் போராணம் பண்ண புருஷசுத்தம் பண்ணேன்னு வெறும் பாராயணம் பத்தாதுன்னு சார் மகரிஷி இல்ல. சுத்தம் விஷ்ணு பத தியானம் கடைசியில் ஒண்ணு வச்சா, சுத்தம் பகவதஸ்யானம் நல்ல நாம சங்கீர்த்தனம் பண்ற பாகவதாய். பாகவதன்னு ஆறுன்னு சைதன்ய மகாபிரபு சொன்னார், திருநாதபி சுனீச்சேன தரோரபி சகிஷ்ணுனா அமானினா மானதேன கீர்த்தனிய சதா ஹரிஹி. பாகவத லட்சணம் சொல்லுட்டா சைதன்ய மகாபிரபு, ஆனந்த லீலாமய விக்ரஹாய ஹேமாபதிவ்யச்சவி சுந்தராய தஸ்மை மகா பிரேமரசப்ரதாய சைதன்ய சந்திராய நமோ நமஸ்தே. மகாபிரபு எப்படி அரணியத்திராதயாகி ஹரியே தேடி ஓடி ஹரி 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 என்றே அலறி பின்னர் ஹரியுமே தானேயாகி தெருவலாம் ராதே 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 என்றே கூவி அந்த விரகமே உருவை கொண்ட விக்கிரகம் சிந்திப்போமே. மகாபிரபு பஜனை பண்ணிட்டு வந்தார்னா ரோட்ல எப்படி இருக்கும், அவரை பார்த்தவன் ஹரி ஹரின்னு பைத்தியம் பிடிச்சு அலையறான். அரண்யத்து ராதையாகி, அரண்யம்னா காடு, இந்த இடத்துல காடுனா பிருந்தாவனம், பிருந்தாவனத்துல ஜெகன்மாதா ஜனித மகரந்த சுகந்த பரிமள குசுமாகர லலிதே, ஜனித மகரந்த சுகந்த பரிமள குசுமாகர லலிதே, ஜனித மகரந்த சுகந்த பரிமள குசுமாகர லலிதே, வசுதேவ தேவகி நந்த முகுந்த கோவிந்த காளிங்க நர்த்தன ஹசி, ஜனித மகரந்த சுகந்த பரிமள குசுமாகர லலிதே, வசுதேவ தேவகி நந்த முகுந்த கோவிந்த காளிங்க நர்த்தன ஹசிதே, தக்கிட தக்கி விதச்சணு தச்சரிதம், தக்கிட தக்கி விதச்சணு தச்சரிதம். ஜரித மகரந்த சுகந்த பரிமள குசுமாகர லலிதே, வசுதேவ தேவகி நந்த முகுந்த கோவிந்த கலாயோ. என்ன ரசனை, என்ன ரசனை, சாட்சாத் பரமாத்மா முகமண்டலத்தை தவிர ஜெகன்மாதா ராதைக்கு வேறு ஞாபகமே வராது. அப்பேற்பட்ட ராதையாக மகாபிரபு மாறிடுவார்.
கிருஷ்ணான்னு நீ சொல்லணுமா இருந்தா உன்னை நீ ராதையாக மாற்றிக்கொள்ளணும். அப்ப தன்னைத்தானே ராதையாக ஆக்கிக் கொள்வார். அரணியத்து ராதையாகி ராதையான உடனே ஆற தேடுவள் இவள். ஹரி 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 என்று ஹரியை தேடி ஹரியத்தான் தேடுவள், ராதை வேற ஆற தேடுவள். ஹரி ஹரின்னு சொல்லி என்ன ஆகும்? பின்னர் ஹரியுமே தானே ஆகி தானே பிறகு ஹரி 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 சொல்லி இவளே ஹரியாகி விடுவளா? அது என்ன குருஜி? இந்த குழவி இருக்கு பாருங்க, குழவி சில பேருக்கு கிராமத்துக்கு போவோம், கொட்டி விடும், குழவி கொட்டி விட்டுமா, அது அட்ரஸ் எழுதி கொடுத்தது, பேரை சொல்லி தான் நான் தான் குழவி கொட்டியிருக்கேன். குழவி எப்படி பிழைக்கிறதுனா சயின்ஸ். இந்த குழவி என்ன பண்ணும்? தனக்கு வேண்டிய ஆகாரத்தை ஏதாவது ஒரு மலரிலே வீற்றிருக்கும் ஒரு புழுவினை கொண்டு வந்து கூட்டினுள்ளே வைத்திருக்கும். இந்த கூட்டுக்குள்ள வச்சுட்டு இந்த புழுவை சாப்பிடறதுக்காக வெளியில போகும், ஒரு பத்து தடவை பறக்கும், திரும்பி வரும், கூட்டுக்குள்ள நுழையும், அந்த உள்ள இருக்கிற புழுவை ஒரு கொட்டு கொட்டும், மறுபடியும் வெளியில போகும், கொஞ்சம் பறக்கும், திரும்பி வரும், இந்த புழுவை கொட்டும். இந்த புழுவுக்கு ஒவ்வொரு ட்ரிப்பும் இந்த குழவி போயிட்டு போயிட்டு வரது சத்தம் கேட்குமா, ஐயோ ஐயோ குழவி வரப்போறது, என்ன கொட்ட போறது, குழவி வரப்போறது, என்ன கொட்ட போறது, நினைச்சு 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 மெல்ல இந்த புழுவுக்கு ரக்கைகள் முளைத்து இது குழவியாக மாறிவிடும். இது சயின்ஸ். அதுபோல ஹரி 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 என்றே அலறி பின்னர் ஹரியுமே தானே ஆகி கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி இவரே ஹரி ஆயிடுவாராம். ஹரியான யார தேடுவார்? தெருவராம் ராதே ராதே என்றே கூவி அந்த விரகமே உருவாய் கொண்ட விக்கிரகம் சிந்திப்போமே. தான் ஹரியான உடனே பக்தையான ராதையை தேடி விரகம் வந்துடுமா? இவனை தேடி அவருக்கு ராதைக்கு எப்படி கிருஷ்ண நடத்துற பக்தியோ, கிருஷ்ணனுக்கு ராதை நடத்துற எப்படி பக்தியோ, அப்பேற்பட்ட பக்தி உள்ள மகாபிரபு எழுதுகிறார் ஆறா பஜனை பண்ண தகுந்தவன் சொல்லி. திருநாத பிசுனி சேன தரோர பிசுனா அமானினா மானதேன கீர்த்தனிய சதா ஹரிஹி. திருநாத பிசுனி சேன மரத்தை காட்டிலும் இவனுக்கு பொறுமை இருக்கணும். ஒரு மரத்தை போய் வெட்டுறேன், இதே குழந்தை நான் ரொம்ப காலமா இங்க இருந்துட்டு இருக்கேன், நீ நேற்றுக்கு வந்தவன், எதுக்காக என்ன வெட்டுற? கோர்ட்டுக்கு போறதா, சமப்படுறதா? நீ வெட்டினாலும் வெட்டின இடத்திலே மீண்டும் துளிர்க்கிறது. அந்த மரத்திற்கு எவ்வளவு பொறுமை இருக்கோ அந்த பொறுமை ஒரு மனிதனுக்கு இருக்கணும். இது வந்து தரோரபி சகிஷ்ணுனா மரத்துக்கு உள்ள அந்த சகிப்புத்தன்மை மனிதனுக்கு இருக்கணும். திருநாதபி சுனீச்சேன புல்லை காட்டிலும் நான் மட்டமானவன், புல்லை காட்டிலும் நான் தாழ்ந்தவன் என்கிற மனோபக்குவம் இருக்கணும். இவன் தாண்டா பஜனை பண்றதுக்கு லாயக்க. கலியுகத்தில் நமஸ்காரம் சார், சனிக்கிழமை என்ன சனிக்கிழமை விசேஷம், அதுல பஜனை வரணும், அதெல்லாம் நமக்கு தனியா கோஷ்டி இருக்கு பாப்போம். ரெண்டு நாமாவளிய பாடிட்டு இருந்த பய என்னமோ வைகுண்டாதிபதி இவன் வீட்டு வாசல நின்று காத்துட்டு இருக்கிற மாதிரி இன்னொருத்தர் பண்ற பஜனையே கிண்டல் பண்ணிட்டு இருக்கும். என்ன சார் வேலை இருந்து அங்க மாதிரி பஜனையே பண்ண சார், இவனுக்கு என்னமோ யோக்கியமா வந்து விட்ட மாதிரி பஜனையே பண்ண தெரியலம்மா. கோண கோண கோவிந்தானது பக்தியோட எவன் சொன்ன, எப்படி சொன்ன, என்ன பக்கவாத்தியங்கள் வச்சுட்டு பண்ணதான் பஜனைய. தாசர் வாழ சொன்ன தளமேலகளித்து பிரமவில்லத கேளு ஹரி தாள மேலகளித்து பிரேமவில்லத கான கேளனு ஹரி தாள. பக்கவாதிகள் ஏராளமா வச்சுட்டு நீ பிரேம இல்லாம பாடினா சுவாமி கேட்க மாட்டான், காதை பூத்தின்னு ஓடி விடுவான். தாசர்வாழ்
தியாகராஜ சுவாமிகள் வேற மாதிரி சொன்னார். சங்கீத பக்தி வீணா சங்கீத பக்தி வீணா சங்கீத ஞானமோ பக்தி வீணா சண்மகமோகலே போ மனதல சங்கீத பக்தி வீணா சண்மகமோ பிருங்கி நடேஷ சமீர பிருங்கி நடேஷ சமீர பிருங்கி நடேஷ சமீர பிருங்கி மதங்க நாரதாதுலு உபாசிம்சு மதங்க நாரதாதுலு உபாசிம்சு சங்கீத ஞானமோ பக்தி வீணா சண்மகமோகலே சங்கீத ஞாய அந்நாயமோ ஞாய அந்நாயமோ தெளிச்சினவாரிகி ஞாய அந்நாயமூலு தெளிச்சினவாரிகி மாயா மயலென தெளியுது துர்க்குண காயஜாதி கயஜதி ஷட்ரி பூல ஜயும் சுகயஜதி ஷட்ரி பூல கயஜதி ஷட்ரி பூல ஜயும் சுகயஜதி ஷட்ரி பூல ஜயும் சுகர்யமூர்த்தி தெளிச்சுனு தியாகராஜு ஞானமோ பக்தி வீணாயே பெரியவாழ் மகான்கள் எல்லாரும் பாஷ வித்தியாசமா இருக்குமே தவிர சொல்லுகின்ற சொல்லு ஒன்னா இருக்கணும். ஆயிரம் பக்கவாத்தியங்களை வச்சு பாடேண்டா, பகவான் பிரேம இல்லாம நீ பண்ண சுவாமி கேட்க மாட்டான், தாழணும்னா கேளணும்னா பரவாயில்ல, தாழணும்னா சகிக்க மாட்டான். எப்பொழுது நாராயண 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 பக்கவாதி உடனே அவசியம் இல்ல, நாராயண 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 வேடிக்கை பாருபோ. அத்வைத்தத்தை சார்ந்த மகான்கள் கூட நாராயணன் தான் சொல்லுவார். ஆச்சாரியாள் பரம்பரை, ஆதிசங்கர பரம்பரையில் வந்த மடங்கள் பீடாதிபதிகள் இருக்கல எல்லாம் சந்திரமௌழீஸ்வரனைத்தான் உபாசிப்பாள், சிவனைத்தான் ஆராதிப்பாள். ஆனா ஸ்ரீமுக எழுதி கையெழுத்து போடுற போது நாராயண ஸ்மிருதி, ஏன்னா கலியில நாராயண மந்திரம். ஏண்டா நாராயண சொல்றோம்னா, அகஸ்தியர் சொன்னார், உடல் என்ற போர் வைக்குள் ஒழிகின்றான் யார் நரரூபமாய் வந்த நாராயணன் நான், உடல் என்ற போர் வைக்குள் ஒழிகின்றான் யார் நரரூபமாய் வந்த நாராயணன் நம் அடர் ஐந்து கோட்டை அடைகின்ற நான் யார் நரரூபமாய் வந்த நாராயணன் உடல் என்ற போதைக்குள் ஓடுகின்ற நான் யார் நரரூபமாய் வந்த நாராயணன். அகத்தியர் பாடினார், இந்த உடல் என்ற போர்வைக்குள்ளே இருக்கிற நான் யார், இந்த ஆத்மா யார் நாராயணன், ஐம்புறங்களுக்கு மத்தியில் போய் மாட்டிட்டு இருக்கிற ஆத்மாவான நான் யார் நாராயணன்,
அதனால நாராயண 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 சொல்லிட்டு இருந்தோம்னா எது கிடைக்கணுமோ அது கிடைச்சிடும். இன்னைக்கு கேரளாவுக்கு போவோம், மலையாளத்தில் குருவாயூரப்பன் சன்னதிக்கு போன முன்னாடி எல்லா பக்தரும் நாராயண நாராயண வடிகாலம் ரெண்டு மணிக்கு இந்த குளத்துல சாணம் நல்ல பொருள் நாராயணம் நாராயணம் நாராயண நாராயணம். அவன் பகவதி சோத்தராணிக்காரன் பகவதி கோயில் போய் அங்கேயாவது பகவதி அம்பேன் உடனே அங்கேயும் நாராயண நாராயண நாராயணன். வைக்கத்துக்கு போனான்னா அங்கேயும் போய் நாராயண நாராயணன். கேரளாவில் எந்த கோயிலுக்கு போனாலும் இவன் நாராயண 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 என்னடா ரகசியம், அங்கதான் அத்வைத்தமே தொக்கி இருக்கு. ஓம் 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 என்று ஒலிக்கிறது, ஆமாம் அது நீ என்று ஒலிக்கிறது. ஓம் 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 என்று ஒலிக்கிறது, ஆமாம் அது நீ என்று ஒலிக்கிறது. யார் 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 நான் என்று கேட்கிறது, யார் 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 நான் என்று கேட்கிறது. உள்ளே பார் 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 அது நீ என்று உரைக்கிறது, உள்ளே பார் 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 அது நீ என்று உரைக்கிறது. சொல் 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 மனமும் கொள்ளுது, சொல் 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 என்று மனமும் கொள்ளுது. ஆனால் கொள் 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 என்று மனம் உழைக்கிறது, வா 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 என்று வனம் அழைக்குது, வா 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 என்று வனம் அழைக்குது. தப்போ வனம் அழைக்குது, பிருந்தாவனம் அழைக்குது. அங்கே போ 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 மனம் அழைக்குது. தா தீ தொம் என்று தாளம் போடுது, என்று தாளம் போடுது. தத்துவமசி என்றால் அநாகதம் பாடுது, தத்துவமசி என்றால் அநாகதம் பாடுது. அன்பே தெய்வம் என்றால் எங்கிருக்கிறது, அன்பே தெய்வம் என்றால் எங்கிருக்கிறது. ஹரிதாசன் பணியும் ஞான ஆனந்தமாயிருக்கிறது, ஹரிதாசன் பணியும் ஞான ஆனந்தமாயிருக்கிறது. நான் யார் நான் யார் நான் யார் என்று விசாரணை பண்ணணும். அத பண்ணாமே ஏய் நான் யாரு தெரியுமா, மாம்பாட கட்டா சொல்லுவேன் நீ யாருன்னு. நான் யார் தெரியுமா, நான் அகங்காரமான உள்ளுக்குள்ள இருக்கிற சாதாரண பகவான் தான் நான், நான் தான் பகவான். இதுதான் அகத்தியர் சொன்னார். இதைத்தான் இதே மலையாளத்தில் சொல்லணுமானா எப்படி ஆக்காம், ஞான ஆராணம் மலையாளத்தில் பரஞ்சால் ஞான ஆராணம், ஞான் நான் ஆராணம் ஆரே ஞான ஆராயணம் சொல்லிண்டே கேட்டு ஞான ஆராயண ஞான ஆராயண நான் ஞாராயண நான் ஞாராயண நான் ஞாராயண ஞான ஆராயண நாராயண 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 நாராயண. அதனால தான் அத்வைத்திலையும் நாராயண ஸ்மிருதியும் கேட்டு ஞான ஆராயணம் ஞான ஆராயணம்னா சொல்லிட்டு இருக்கோ. இந்த நாக்கு பெறணும், ஞான ஆராயணம் ஞான ஆராயணம் ஞான ஆராயணம் ஞான ஞான ஆராயணம் ஞான ஆராயணம் ஞான ஆராயணம் நான் ஆராயணம் ஞான ஆராயணம் ஞான ஆராயணம் ஞான நாராயணம். அத எந்த நேரம் சுவாமி நினைக்கணும். இன்னைக்கு குருவாயூருக்கு போனேன்னா இந்த நைவேத்தியம் பண்ற பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்ச நேரம் அதுதான். அந்த ரெண்டு பேரும் அந்த உடுக்கிய வச்சுட்டு இருப்பேன், போன வாழ்க்கை பார்த்த வாழ்க்கை தெரியும். இனிமே புதுசா போறவா போய் பார்த்துருமோ நான் சொல்லுங்க கரெக்டா இருக்காங்க. இந்த நைவேத்தியத்தும் போது அஷ்டபதி தான் பாடுவோம், வேற பாட மாட்டோம். சுதி கித்தி முருதங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது, பக்கவாத்தியமே கிடையாது. பகவன் நாமா சொல்றதுக்கு சுத்தி வேணும், காலை வேணும், ஆடியன்ஸ் வேணும். இப்படி வந்து சில பேர் சார் பஜனைக்கு எப்படி ஜனங்கள்லாம் வருவாளா,
பகவானுக்கும் உனக்கும் தொடர்பு ஏற்பட்டதுக்கு அனாவசியம் முட்டுக்குட்டியா ஏன்டா அவனை கூப்பிடுறேன், அவன் அவன் ஊருக்கு அழிச்சு போயிடும் அப்புறம் ஒன்னு. இப்படி பகவான் நாம சொல்லணும், அப்பேற்பட்ட பாகவதன் சாப்பிட்டு அவன் இலையில ஏதாவது மிச்சம் இருந்தா அந்த மிச்சம் வந்து எச்சல் இல்லடா, சுத்தம் பாகவதஸ்ய அன்னவுல். அந்த உச்சிஷ்டம் ஆச்சாரியனுடைய இலையிலிருந்து அவன் சாப்பிட்ட மிச்சம் ஒரு மிளகாய் அவன் துப்பியிருந்தாலும் போறோம், விட்டாத எடுத்து போட்டுக்கோ, அஜ்ஞானம் ஓடி போயிருந்தா மெஜ்ஞானம் வசல காத்துட்டு நிற்கும். பத்ராஜன் ராமதாசன் சொன்னார், பகவத் உள்ள முப்பை நல்லி கொன்னே சாரு பாகிரதி போதா மனசு பயணமேட்டிகே, பகவத்துல பார்த்த ஜல்ல முப்பை நல்லி கொன்னே சாரு பாகிரதி போதா மனசு பயணமேட்டிகே, ரவராம ராம 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 ராமச்சந்திராய ராமச்சந்திர, பாகவதுல பாத ஜலமு பையன சல்லி கொன்னே சாலு பாகீரதி போத்தா மனசு பயணம் கேட்டுக்கே. பாகவதாட் நான் சொன்ன மாதிரி பாகவதாட் இந்த துளசி ருத்ராட்சம் ஏகப்பட்ட பட்டம் அங்கவஸ்திரம் பீதாபுரம் சில பேர் நான் பார்த்துருக்கேன், லெட்டர் ஹர்ட்டே பிரிண்ட் பண்ணிருக்கான், நாம சங்கீர்த்தன ஜோதி நாம சங்கீர்த்தன ரத்தன எடார் புடார் ஆட்பூர் தஞ்சாவூர் இவ்வளவையும் போட்டு பாகவதர் இவர் பேர் வரத்து கூட அரை மணி ஆயிடும் அவ்வளவு பட்டம். சத்தியமா பகவான் நினைச்சுட்டு கண்ணும் கண்ணீரமா பண்றானே, அப்பேற்பட்ட பாகவதனை கூப்பிட்டு அவன் திருவடிகளை அழம்பி அந்த தீர்த்தத்துல ஒரு துளி நீ புரோட்சணம் செய்து கொண்டால் கங்கைக்கு போக வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறார் பெரியவாள். நான் கேட்கிற ராமதாஸ் சுவாமிகள் சஜன நிபுண கல்யாண சஜன நிபுண கல்யாண சஜன நிபுண எந்த சுந்தாரமைன எந்த சுந்தாரமைன எந்த சுந்தாரமைன சந்த கூடவே கல்யாண குண இந்த சந்தத்துல என்ன இருக்கு, ஒரு நாளைக்கு நம்மளை ஏமாத்திடும். ஆகையான சந்த கூட்டமே காணி, சாதுக்கள் சங்கம் போதும், பாகவதால் சங்கம் போரும் என்று சொல்கிறார் பத்ராஜம். அவர் சொன்னார் பாகவதுல பாத ஜனமு பயணம் செல்லி கொன்னேச்சாலும் பாகீரதி போதா மனசு பயணமே. அப்படி உலகத்துல சுத்தமானது பாகீரதி ஜலம், அதே மாதிரி சுத்தமானது பகவான் ஸ்ரீ விஷ்ணுவனை ஸ்மரிப்பது, அதே மாதிரி சுத்தம் பாகவதாளுடைய உச்சிஷ்டம், அதே மாதிரி சுத்தமுடையது ஏகாதசி விரதம். அப்பேற்பட்ட உயர்ந்த ஏகாதசி விரதம் அன்னைக்கு அன்னைக்குதான் பகவான் பிரம்மாவை அழைச்சிட்டு வாசுதேவன் நாயக்கு கடையில போய் யாஜகத்துக்கு போய் நின்ற நேற்று கடைசியில் நிறுத்தினேன் அந்த இடம். அப்பாடி வந்துட்டாரியா இல்ல வரது, இன்னும் ரெண்டு நிமிஷம் பாக்கி இருக்கு வந்து. அதாவது கடைக்கு போனாரு அங்க போனா அத்தை வாங்கினா எடுத்து வாங்கினா ரசங்கள். ஏகாதசி விரதம் அவ கொண்டாடுற ஆறு லட்சம் சீனிவாச நாயக்கனுடைய மனைவி அன்னைக்கு ஏகாதசி விரதம், இவளுக்கு அநேகமா தினப்படிய ஏகாதசி தான். இந்த பயணம் அருகி அளந்துக்கிறானே, நோக்கு ஒரு புடி வாக்கருகி வாய்க்கு அருகி, நோக்கு ஒரு புடி மேக்கு ஒரு புடி, தாழ்ச்சி கொட்டுற எள்ளு முதல் கொண்டு எண்ணெய் முதல் கொண்டு கடுகு கொண்டு இனித்தான் அசத்து நம்பர் ஒண்ணும். அவ என்ன பண்ணுவாள், அவ என்ன பண்ணுவலாம், ரெண்டு புடி சாத்தையும் தனியா சமைப்பலாம், தனியா சமைச்சுட்டு தனக்கு இருக்கிற சாதம் இருக்கணும் சாப்பிட மாட்டா. புருஷன் சாப்பிட்டு கடைக்கு போன விற்பாடு காத்துட்டு இருப்பலாம், ஆறாவது பசின்னு வராளான்ட்டோ. ஆனால் பாதி நாள் இவளுக்கு ஏகாதசி தான், ஆறாவது அம்மா தாயேம்மா தனக்கு இருக்கிற அந்த அபாகத்தை தூக்கி போட்டுருப்பலாம்.
அப்பேற்பட்ட ஒரு ஒத்துமையை காண முடியாது. தர்மம்னா தர்மம் போக போக பார்க்க போறேன். இவளாலதான் இந்த சீனிவாச நாயக்க திருந்தினான், இவளாலதான் இவன் பகவான பார்த்தான், இவளாலதான் இன்னைக்கு இவரை பத்தி நாம பேசுறோம். அதனால்தான் நம்மளுக்கு தர்ம பத்தினின்னு சொன்னேன். புருஷனை காப்பாத்துறலாம், அவன் அசத்தா இருந்தாலும் தான் பொறுத்துண்டு. ஊர்ல அக்கம் பக்கத்தில் வருவா, என்ன மாமே இது எதுவும் இந்த ஸ்கேம்னு நோன் வந்திருக்கு, அதுல உங்க ஆட்டுக்காரை பிடிச்சி உள்ள போட்டாலுமே இவளுக்கு பாவம் அடைய துணப்பு ஏகராசி வேற பொழுது போலியா, மெனக்கட்டி வாத்துக்கு வந்து இந்த ஸ்கேம்ல உங்க உங்க ஆட்டு மாமா ஏதோ மாட்டி விட்டாதே ஷேர்ல உள்ள எடுத்து போட்டாலுமே இவனும் ஒரு 10 லட்சமோ 15 லட்சமோ பங்கு பண்ணிருப்பான், அதை கண்டுபிடிச்சு அவன் போட்டிருப்பான், ஆனா மனைவி ஒத்துக்க மாட்டாளாம். எந்த ஆட்டுக்கார அப்படிலாம் செய்ய ஏதோ போராத வேலை, ஆறுக்கு போராத வேலை, விட்டு கொடுக்க மாட்டாளாம். உண்மையான ஸ்திரீ தன் புருஷனை விட்டு கொடு, தப்பு பண்ணியிருந்தாலும் ஏதோ போராத வேலை மாட்டி விட்டானா, வேற தினசாவும் இருக்கு. நான் இன்னைக்கும் நினைச்சேன் ரொம்ப லேட்டு அப்படின்பா சில பேர், அன்னைக்கு ஏகாதசி விரதம், முதல் நாள் தசமி அன்ன ஆகாரம் பண்ணலை, லட்சுமிக்கு சுவாமி நினைப்பை தவிர வேற கிடையாதா, க்ஷணத்துக்கு க்ஷணம் நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன நினைக்கிறாளா பரமாத்மா, ஹரே பாண்டுரங்கா, கிருஷ்ணா, வாசுதேவ, ஜனார்தன, ராமானுஜா, ஸ்ரீனிவாசா, எங்க ஆத்துக்கார நல்லபடி காப்பாத்து, என்ன காப்பாத்துன்னு சொல்ல மாட்டாளா. மகன்களை போய் தம்பதிகளா நமஸ்காரம் பண்ணணும், மகன்களை போய் தம்பதிகளா நமஸ்காரம் பண்ற போது அவ என்ன பண்ணுவாள், இந்த பொம்மண்டாட்டியை பார்த்துதான் ஆசீர்வாதம் பண்ணுவாள். தீர்க்க சுமங்கலி பவ. அப்படிதான் ஒரு பையன் வந்தான் பாம்பேல, ரெண்டு பேரும் சேர்ந்தா அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. குருஜி பையன் மாட்டு போடணும், நமஸ்காரம் பண்ற பண்ணான், ஒரு பழத்தை எடுத்து அந்த குழந்தை என்ன கொடுத்து தீர்க்க சுமங்கலி பவான்னு அதை எக்ஸ்டன் பேச்சு. பையனோட அப்பா வந்தான், பண்றதான் தடிய அவங்க அப்பா தான் பேர் சொல்ல மாட்டேன். குருஜி என்ன குருஜி, நீங்க வந்த புதுசாமத்தை மாட்டு போன ஆசீர்வாதம் பண்ணிட்டு, என் பையன் சின்ன வயசுல இருந்து உங்க பின்னாடியே இருப்பான், அவன் ஆசீர்வாதம் பண்ண முண்டோம், நான் என்னடா ஆசீர்வாதம் பண்ணேன். தீர்க்க சுமங்கலி பவான் அவளை சொன்னா என்ன அர்த்தம், பலகாரம் பண்ற சான்ஸும் உனக்கு வராதுன்னு சொன்னான். அப்படின்னா ஆம்பியான் தீர்காயசா இருக்கணும் தானே அர்த்தம். இன்டைரக்டா இந்த பயல நீண்ட ஆயுள் வாழணும்னு நான் சொல்லியிருக்கேன் தனிய. பெரியவாழ் ஆசீர்வாதம் பண்றது பார்க்கணும். சில பேர் பொம்மண்டாட்டிக்கு வந்து நமஸ்காரம் பண்றது எங்க மாதிரி உள்ளவாளுக்கு, எனக்கு இல்ல எங்க மாதிரி உள்ளவாளுக்கு சிரமம் உண்டு. என்னன்னா இந்த குழந்தை நெத்தியில குங்குமம் எடுத்து வந்தால், நெத்தியில மட்டும் குங்குமம் இருந்தா என்ன பண்ணுவோம், சீக்கிரமேவ விவாக பிராப்தி ரஸ்து பிரசாதம் கொடுப்போம். நெத்திக்கு மேல இங்க ஒரு வகுடு எடுப்பா, அந்த வகுட்டுல ஒரு குங்குமம் இருந்தா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கல்யாணம் ஆன ஸ்திரீகள் நெத்தியில ஒரு பொட்டு இருக்கணும், அந்த வகுடல ஒரு பொட்டு இருக்கணும், இருந்தா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ முகத்தை பார்த்த உடனே முகத்துல சுருக்கம் இல்லாம இருந்தா இன்னும் குழந்தை பெற்றுக்கலன்னு அர்த்தம். சத்புத்திர பிராப்தி ரஸ்து பிரசாதம் கொடுப்போம். இப்ப என்ன சிரமம்னா, கல்யாணம் ஆனது ஆகாத்தது ஆயி கழிஞ்சது எல்லாமே ஒரு பிளாஸ்டிக் பொட்டு தலையில அழுத்து, இதை பாக்குற போது நான் குங்குமம் கொடுக்கறதா வேண்டாமான்னு கொஞ்சம் பண்ண வேண்டும். பச்சை கலர் கூட போட்டுனா பச்சையா பொட்டு, சேப்பு கலருக்கு சேப்பு நல்ல காலம், உதடுக்கு மட்டும் அந்த கலர் போட்டுக்கிறது இல்ல. நான் பச்சை பொட்டு பச்சை கூட உதட்டுலையும் பச்சையா போட்டுன்னு வச்சுங்க, எனக்கு உடனே அசோகவனம் சீதையை சுற்றி உட்காந்துக்கிறதா ஞாபகம். மஞ்சள்ல பண்ணின குங்குமம் பெண்கள் எடுத்துக்கணும், நல்ல மஞ்சள்
கடையில போய் இங்கிலான் சசமயம் ஊருக்கு போனா வாங்கிடுவாங்க, கிடைக்கிறான்னா இங்க எப்படி பண்றேன்னு சொல்லி தரேன். ரொம்ப சுலபம் அது, உடம்புக்கும் ஆரோக்கியம், அம்பாளுடைய கட்டாட்சம் முழுசா கிடைக்கும். விரலி மஞ்சளை வாங்கணும், தூள் தூளா நிற்கணும், பொடி ஆக்கப்படாது, ஒன்னும் ரெண்டா அதை உடச்சி ஒரு ஒரு 2 கிலோ இருக்கு வச்சுங்க. நான் ஊருக்குள்ளேயே நான் ஊருக்கு பார்த்துக்குள்ளே நீங்க பண்ணி காமந்தோ சரியா இருக்காங்க சொல்லி தரேன். அதை உடச்சி இதுக்காக மெனக்கெட்டு தூக்கி புரிஞ்சு நீங்களே உடச்சு கொடுங்க. சில பேர் பாவீங்க எனக்கு உடைக்க வரல, நீங்களே உடச்சு தரேன்னா அது சரியா வராது. அப்புறம் இதை விட்டுட்டு எங்கேயாவது மஞ்சள் வியாபாரம் தான் பண்ணணும். இந்த மஞ்சளை ஒன்றும் ரெண்டா உடைக்கணும். அது நல்லா உடச்ச உடனே எலுமிச்சம்பழம், அதாவது 1 கிலோ மஞ்சள் இருந்தா அதுக்கு 50 எலுமிச்சம்பழம் வேணும் குறைஞ்சபட்சம். அந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை நிறைய வாங்கிட்டு வந்து அந்த ரசத்தை எடுத்து விடணும். 1 அடுக்கு நிறைய எலுமிச்சம்பழம், அந்த எசன்ஸ் ஜலம் இருக்கக்கூடாது, அதில் இந்த வெட்டி இந்த மஞ்சளை தூக்கி உள்ள போட்டுக்கணும். 1 நாள் 2 நாள் அப்படியே வெயில் வைக்கூட 3 நாள் வச்சுருக்கணும். நீங்களே பார்த்தேன்னா தெரியும் இந்த கலர். சாதம் அடிக்கிற போது உங்கள்கிட்ட சொல்றேன், சாதம் அடிக்கிற போது இந்த பதம் பார்க்கறேன்னு என்ன சிரிக்கிறேன், உண்மையை சிரிப்பேன். ஐயோ எல்லாரும் என்னாட்டமே இருக்கே, ஆசிரமத்தில் நான் தான் சமைப்பேன். குருநாதன் இருக்கிற பொழுது வேற ஆராய்ச்சி பிடிக்காது, நான் தான் சமைப்பேன். இப்போ எனக்கு அந்த பய பண்ணி போடுறான், உட்காந்துட்டு நான் பண்ணிவிட்டுமே அப்புறம் இறக்கி வைப்பான். இப்போ கொஞ்சம் தேவையில்லை, சாப்பிட்ற மாதிரி இருக்கு, சாதம் பதம் பார்க்குற மாதிரி, பருப்பு வெந்துடுத்தாலும் பதம் பார்க்குற மாதிரி அதை ஒரு கிழங்கு எடுத்து அப்படி உடச்சி பாருங்க. உங்களுக்கு எந்த சைஸ் கலர் வேணுமோ அந்த கலர் வந்துவிட்டான்னு பாருங்க. வந்துவிட்ட உடனே அந்த அப்படியே ஜலத்திலிருந்து அதை வடிச்சுட்டு வெள்ள வஸ்திரத்தை போட்டுறப்படாது, பேப்பர் போடணும், வஸ்திரம் போடக்கூடாது, ஏன்னா அந்த மஞ்சள்லாம் நிறுத்தணும். பேப்பரை நிழல்ல போடணும், வீட்டுக்குள்ள போட்டு இந்த ஊற வச்ச இந்த மஞ்சளை கிழங்க அதை நல்லா உணச்சி விடுங்க. நல்லா உணச்சிடணும், 3-4 நாளைக்கு வெயிலே படக்கூடாது, நல்லா நிழல்ல உணச்சிடணும். உணத்தின வெப்பாடு அப்புறம் எடுத்து இந்த கருங்கடுக்கான்னு கிடைக்கும் சின்ன, அந்த தொண்டையெல்லாம் வலி வந்ததுனாக்க பெரிய கடுக்கா இல்லை, இந்த சின்னதாக சிறுங்கடுக்கா கணங்கரியன்னு இருக்கும், அதை ஒரு 10 கடுக்காய் நசுக்கி கொஞ்சோண்டு பிடிகாரம் அதையும் இதையும் சேர்த்து பொடி பண்ணி இதில் கலந்து இடிக்கணும். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப டார்க்காக ஒண்ணுன்னா 1 வாரம் இந்த காய வரணும், ஒரு சுமாராக பிளட்டு காரம் பண்ணணும்னா 3-4 நாள் உணர்ந்தா போகணும். நல்லா இடிச்சுட்டு செழிக்கணும். அப்புறம் தேவையான அத்தர் சென்ட்டு போடக்கூடாது, நல்ல அத்தர் நம்ம ஊரில் கிடைக்கும், அந்த மாதிரி நல்ல வாசனை உள்ள அத்தரை மிக்ஸ் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுன்னுட்டு நவராத்திரி போது அம்பாளுக்கு ஓம் பிரகத்தியமா விகத்தியமா வித்யாதீமா சர்வபூத இதனா அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து வச்சுட்டு விட்டுக்கோ. சகல க்ஷேமம் எல்லா லட்சியம் அஷ்டலட்சியும் கூடி அனுகிரகம் பண்ணுவாள். குருஜி என்ன நல்லா அழகா சொல்றேன் பண்ணணும்னு ஆசை. பிளாஸ்டிக் என்ன ரவுண்டா லட்சணமா இருக்கல, அந்த மாதிரி எனக்கு கிட்டுக்கு வரமாட்டேங்கிறது. அம்மா முதல்ல குழந்தையா நீ பிறந்த உடனே எனக்கு சாப்பிடவே தெரியல, படுத்து எங்கேயோ காதல வச்சிருந்த, இப்ப ஒழுங்கா கை கண்ணை மூண்ட லைட் அணைஞ்சா கூட கை நேர போடுறது பழக்கம் தானே. 10 நாளைக்கு பையனா சரியா போயிடுது, இல்லைன்னா இந்த வெள்ளியிலையோ பித்தளையிலையோ நம்ம ஊருக்கு போற போது இங்க கூட உங்க ஆத்துக்கார இன்ஜினியர் இருந்தா போறோம், இதெல்லாம் நல்லா பண்ணிக்கணும், வேற எதாவது வேலை ஜோலி இதில் அதனால தகரமத்தை கட் பண்ணி ரவுண்டா கட் பண்ண சொல்லிட்டு அதை அப்படி நெத்தியில் வச்சுக்கிறது, வச்சுட்டு அந்த மழுகு இருக்க அதை அப்படியே பண்ணிட்டு இதை வச்சு இப்படி அழைச்சி இப்படி எடுத்து பழிச்சுன்னு நல்லா இருக்கும். ஏன்னா நான் எங்க போனாலும் ரொம்ப குழந்தைகளை பார்க்கறேன் என்ன பொம்பாட்டிகள் பழிச்சுன்னு நினைச்சேன்னு இந்த குங்கு ஓட்டுனு வர ரவுண்டா சுத்தமாக ரவுண்டா இருந்தவொடனே எனக்கு தெரியும் அது. சரி ஸ்டிக்கு வெறும் ஸ்டிக்கு இல்லை பிளாஸ்டிக்கு ராதேகிருஷ்ணன் ராதேகிருஷ்ணன் ராதேகிருஷ்ணன்